பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. வருமான வரிப்படிவம் தாக்கல் செய்வதென்றால் நீங்கள் ஆன்லைனில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த ஆன்லைனில் தாக்கல் செய்து மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன. சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ்னா என்ன, 80C-னா என்ன, 80D-னா என்ன, இதை பற்றிலாம் ஓவரளவு எனக்கு புரிதல் இருக்குது சார் அப்படின்னா நீங்களே ஃபைல் பண்ணிக்கலாம். ஆடிட்டரின் உதவி தேவை கிடையாது. உங்கள் வருமானத்தில் 8% இல்லை அதற்கு மேல் லாபம் இருந்ததால் வருமான வரிப்படியும் தாக்கல் செய்து கொள்ளலாம். ஆனால் நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் தியாகராஜன், ப்ராக்டிஸிங் சார்ட்டர் அக்கௌண்டன்ட். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் போயிட்டுருக்கு. ஆடிட்டரின் உதவி இல்லாமல் வருமான வரிப்படிவம் தாக்கல் செய்ய முடியுமா? இது எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி தான். சார், நான் எதுக்கு சார் ஆடிட்டர்கிட்ட போனேன்? என்னோட நான் வருமானம் ஏர்ன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், நானே என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வருமான வரிப்படிவத்தை தாக்கல் செய்ய முடியாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இப்போ ஆடிட்டர்கிட்ட போனால் என்ன கேட்பாங்க? ஃபஸ்ட்டு ஃபீஸ் கேட்பாங்க, அப்புறம் நிறையா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? நானே பண்ண முடியாதா? இப்போ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்ப்பதற்கு முன்னாடி ரெண்டு விதமாக பிரிச்சுப்போம். உங்களுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் பிரித்து கொள்ளலாம், வருமான வரி சட்டம் என்ன சொல்லுது, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எந்தெந்த தலைப்பின் கீழ் பிரித்து கொள்ளலாம், அது ஒரு பிரி அது தனியாக பார்ப்போம். அப்புறம் வந்து எந்தெந்த வழிமுறைகளில் உங்கள் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்யலாம் அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த வழிமுறைகளில் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஃபார்ம், ஒரு பேப்பரில் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அது கிடையாது, எல்லாமே வந்து ஆன்லைன் தான். இப்போ வருமான வரிப்படிவம் தாக்கல் செய்வதென்றால் நீங்கள் ஆன்லைனில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த ஆன்லைனில் தாக்கல் செய்து மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஆன்லைனில் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய், இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே போய் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை ஃபில் பண்ணி உள்ளே போய் ஆன்லைன்லேயே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். உங்களுக்கான ஃபார்மை, சரியான ஐடி ஃபார்மை தேர்ந்தெடுத்து ITR-1 தனிநபர்களுக்கு ITR-1லேருந்து ITR-4 இப்போ வந்து அந்த ஃபார்ம், சரியான ஃபார்மை வந்து தேர்ந்தெடுத்து ஆன்லைனில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஒரு பக்கமாக போகும், ஒரு டேப் டேப்பாக போகும், நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி கடைசியில் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இது ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணணும். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை, சார் எங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷன்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்கா சார், எங்கள் ஊரில் நெட் கனெக்ஷன் அவ்வளோ ஸ்பீடாலாம் இருக்கா சார், நீங்கள் சொல்கிறது வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்படியே ஆன்லைன்லேயே ஃபில் பண்ண சொல்கிறீங்க, நெட் எங்கள் ஊரில் நெட் கனெக்ஷன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கா சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எக்ஸல் யூட்டிலிட்டி டூல்னு சொல்கிறாங்க, அதில் அந்த வெப்சைட்லேயே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸலில் எல்லா விவரங்களையும் பூர்த்தி செய்து ஃபில் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி எல்லாம் சரியாக ஃபில் ஆயிருக்கான்னு வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜெனரேட் ஜேசான் JSON அந்த மாதிரி ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அந்த ஜேசான் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த வருமான வரி வலைத்தளத்துக்குள்ள உங்கள் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சரியான அந்த அசஸ்மெண்ட் இயர், இப்போ 2023-24 அசஸ்மெண்ட் இயர் 2023-24 போயிட்டுருக்கு, அதில் நீங்கள் அந்த ஜேசான் ஃபைல் இந்த எக்ஸலில் ஃபில் பண்ணி அதுலேருந்து ஜேசான் ஃபைல் எடுக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது வழிமுறை, பொதுவாக எங்களை மாதிரி சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் யூஸ் பண்ணுற வழிமுறை, அது என்னென்னா சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீசஸ். இதுக்கு நிறையா சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, அந்த சாஃப்ட்வேர் நம்ம விலைக்கு வாங்க வேண்டாம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது மார்க்கெட்டில், அதை நான் பேர் சொல்ல வரும்போல நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் நல்ல ஒரு சாஃப்ட்வேராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணி அதன் மூலமாக வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்யலாம். இப்போ நாங்கள் சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ்லாம் எங்கள் நிறையா கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, நாங்கள் ஒரு ஒருத்தரையும் ஆன்லைனில் போய் ஃபில் பண்ண முடியாது, ஒவ்வொருத்துக்கும் எக்ஸலில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கு இது வந்து இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு தனிநபர் அவருடைய ஒரே ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக இதை வாங்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், அவங்களுக்கு ஒரு 6000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000-12,000 வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு சாஃப்ட்வேருக்கு ஏற்றபடி. ஸோ இப்போ நான் என்னோடய ஒரே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக இந்த 6000 ரூபாயிலேருந்து 12,000 செலவழிக்குமான கேள்வி வரும். ஸோ அதனால் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு தனிநபர் ஃபைல் பண்ணணும் என்றால் இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணணுமா, அந்த சாஃப்ட்வேர் வாங்கி தான் பயன்படுத்தணும் கேள்வி வரும். ஸோ மூன்று விதமான வழிமுறைகளில் நீங்கள் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்யலாம். இது ஒன்று. இப்போ அடுத்ததாக எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி வருமானத்தை எப்படி பிரித்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இப்போ இந்த வருமான வரிப்படி தாக்கல் செய்யும்போது இப்போ நம்ம பேசுகிறது வந்து தனிநபர்களுக்கு. இப்போது கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ், ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஆடிட்டரின் உதவியுடன் தான் அவங்களுடைய வருமான வரிப்படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும், அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்தால் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்லாம் போடணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆடிட்டரின் உதவியுடன் தான் நீங்கள் வருமான வரிப்படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். தனிநபர்கள்,
அதிலும் குறிப்பாக மாதச்சம்பளதாரர்கள் அவர்களுக்குத்தான் அவர்களே தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்து கொள்ள முடியுமாங்கிறத இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்கள் தனிநபர்கள் மாதச்சம்பளதாரர்கள் சொல்லிட்டீங்க, தனிநபர்கள் கூட சுயதொழில் செய்பவர்கள் இருக்காங்களே சார், சோல் ப்ரொப்பர்டேஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அப்போ அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், வருமான வரி படிவம் எந்தெந்த வழிமுறைகளை தாக்கல் செய்யலாங்கிறத பார்த்துட்டோம், மூன்று வழிமுறைகள் பார்த்துட்டோம். இப்போ வருமானத்தை பார்ப்போம். உங்களுக்கு எந்த வருமானம் இருந்தாலும் அதை வருமான வரி சட்டத்தின்படி ஐந்து தலைப்பின் கீழ் தான் பிரிக்க முடியும். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கிளைன்ஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சம்பள வருமானம், வீட்டு வாடகையின் மூலம் வருமானம், தொழில் மூலம் வருமானம், அப்புறம் வந்து மூலதன வருமானம், அப்புறம் இதர வருமானம். இந்த ஐந்து தலைப்பின் கீழ் தான் உங்களுடைய எந்த வருமானத்தையும் வருமான வரி படிவம் தாக்கல் செய்யும் அனைவரும் தங்களுடைய வருமானத்தை இந்த தலைப்பின் கீழ் தான் கொண்டு வர முடியும், அது எந்த வருமானமாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரி மட்டும் எனக்கு இருக்குது சார், சம்பள வருமானம் மட்டும் இருக்குது சார்னா, உங்களுக்கு ஓரளவு வருமான வரி சட்டத்தை பற்றி ஓரளவு புரிதல் இருந்தால் நீங்களே ஃபைல் பண்ணலாம். ஆடிட்டரின் உதவி இல்லாமல் நீங்களே அந்த ஆன்லைனில் ஃபில் பண்ணியோ எக்ஸல் யூட்டிலிட்டி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் ஜேசன் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அதை அப்லோட் பண்ண அது நீங்களே பண்ணிக்கலாம். அந்த மூன்றாவது வழிமுறை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அது உங்களுடைய இஷ்டம். அது ஒரு நான் சொல்ல ஏற்கனவே சொன்னபடி 6,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும், அது நீங்கள் போகிறதா தான் போகலாம். ஸோ ஒரு சம்பள வருமானம் மட்டும் இருக்குது, வருமான வரி சட்டத்தை பற்றி ஓரளவு புரிதல் இருக்குது. ஒரு ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன் எப்படி கிளைம் பண்ணோம், ஒரு லீவ் ட்ராவல் அலவன்ஸ் எப்படி டிடக்ஷன் எப்படி கிளைம் பண்ணோம், சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ்னால் என்ன, 80Cனா என்ன, 80Dனா என்ன, இதை பற்றிலாம் ஓவரளவு எனக்கு புரிதல் இருக்குது சார் அப்படின்னா நீங்களே ஃபைல் பண்ணிக்கலாம், ஆடிட்டரின் உதவி தேவை கிடையாது. சார், சம்பள வருமானம் இருக்குது, அப்புறம் வந்து வீட்டு வாடகை மூலம் வருமானம் இருக்குது, அப்போ பண்ணலாமா சொன்னால் அப்பவும் செய்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் வருமான வரி சட்டத்தை பற்றி ஓரளவு புரிதல் இருக்கும். இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா அது எப்படி கால்குலேட் பண்ணணும், அது லாஸ் வந்தால் எவ்வளோ செட் ஆஃப் ஆகும், என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் உண்டு, செல்ஃப் ஆக்குபைடு ரெண்டலுக்கு என்ன, லெட் அவுட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதை பற்றி ஓரளவு புரிதல் இருக்கணும் கண்டிப்பாக. அது ஒன்றுமே தெரியாமல் நம்ம பண்ண முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார் அப்படின்னா நான் நிறையா நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன், அதுக்காக இன்கம் டேக்ஸ் ஆக்டை போய் நீங்கள் படிக்கணுங்கிறதுல நான் ஓரளவு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் சார், நிறையா நியூஸ் சேனல்லாம் பார்க்குறேன், எக்கனாமிக் அந்த பிஸ்னஸ் சேனல்லாம் பார்க்குறேன், அதில் எனக்கு ஓரளவு புரிதல் இருக்குது சார், நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சம்பள வருமானம், வீட்டு வாடகை வருமானம் இருந்தால் ஒரு தனிநபர் தன்னுடைய வருமான வரி படிவத்தை தானே தாக்கல் செய்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக 50 லட்சத்துக்கு கீழ் வருமானம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த சம்பள வருமானம் வீட்டு வாடகை வருமானம் இருந்தால் அவர்களே வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்து கொள்ள முடியும். ஏன்னா அது என்ன சார், 50 லட்சத்துக்குனா 50 லட்சத்துக்கு மேல் போகும்போது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி டீடெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அப்போ கொஞ்சம் நிறையா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ அதனால் வேணால் நீங்கள் ஆடிட்டர் உதவி நாடலாம். ஆனால் 50 லட்சத்துக்கு கீழ் இருக்கும்போது சம்பள வருமானம் வீட்டு வாடகை வருமானம் இருக்கும்போது நீங்களே வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்துக்கலாம். அடுத்து மூணாவது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அது கடைசியாக பார்ப்போம். நான்காவது மூலதன வருமானம். இப்போ மூலதன வருமானம் இருக்குது, சேல் ஆஃப் ஷேர்ஸு, சேல் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் இருக்குது. ஷேர்ஸை விற்றுருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்றுருக்கோம், சொத்தை விற்றுருக்கோம், வீட்டை விற்றுருக்கோம், அது மூலமாக ஒரு வருமானம் வந்திருக்கு. இப்போ மூலதன வருமானம் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும் என்றால் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டின் உதவியை நாடத்தான் வேண்டும். ஏன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, அது நீங்களே பண்ண முடியாது, அதனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போய்தான் ஆகணும். ஒரு மூலதன வருமானம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர்கிட்ட போய்தான் ஆகணும், அவர்கள் மூலமாக தான் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்வது சரியானதாக இருக்கும். இதர வருமானம் அது ஒன்றும் பெரியல, உங்களுடைய வட்டி வருமானம், டிவிடெண்ட் வருமானம் அதெல்லாம் இருக்குது, அது நீங்களே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரியதில்லை. ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் சம்பள வருமானம், வீட்டு வாடகை வருமானம் இருந்தால் நீங்களே தாக்கல் செய்து கொள்ளலாம், மூலதன வருமானம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஆடிட்டர் தான் போயாகணும், இதர வருமானம் அதுவும் கூட நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். நடுவில் ஒன்று மிஸ் ஆகி நம்ம விட்டுருக்கோம், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இப்போ தனிநபர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சோல் ப்ரொபர்ட்டிஷிப், அப்போ அவங்களே ஃபைல் பண்ணிக்கலாமா சார்னா, அதுவும் கூட அவங்க ஆடிட்டர்கிட்ட போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து அதில் 44AD வந்து ஒரு செக்ஷன் இருக்குது, அதாவது நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண வேணா, 8% லாபம் உங்கள் வருமானத்தில் 8% இல்லை அதற்கு மேல் லாபம் இருந்தனால் அப்படியே அந்த 8% அதுக்கு மேல் லாபத்தை காட்டி நீங்கள் வருமான வரிப்படியும் தாக்கல் செய்து கொள்ளலாம். ஆனால் அது வந்து அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அது வந்து ஒரு தனிநபரால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவும் நீங்கள் தனிநபராக இருந்து சோல் ப்ரொப்ரைட்டர் சுயதொழில் செய்பவராக இருந்தால் நீங்கள் ஆடிட்டரை நாடி ஒரு தெரிந்த ஆடிட்டர்கிட்ட போய் அவர்கள் மூலமாக வருமான வரி படிவம் தாக்கல் செய்வது தான் சிறந்ததாக இருக்கும். ஸோ இப்போ நான் வருமான வரி படிவம் தானே தாக்கல் பண்ணிட்டேன் சார், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது நோட்டீஸ் வரலாம்,
நோட்டீஸ் வந்ததுன்னா அந்த நோட் நீங்கள் சிறிய தவறு ஒரு அரித்மெட்டிக் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு செக்ஷனை தப்பாக போட்டிங்கன்னா 154 ரெக்டிஃபிகேஷன் இருக்காது, நீங்கள் அது வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு நோட்டீஸ் வந்தாலே நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை போய் தான் பார்க்கணும். அது நீங்கள் நோட்டீஸை படித்து அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன சொல்ல வராங்க, அதுக்கு நம்மளோட ரிப்ளை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது அது நீங்களே பண்ணக்கூடிய சாத்தியம் கொஞ்சம் குறைவு தான். ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது நோட்டீஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வருதுன்னா அந்த சமயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை போய் தான் நீங்கள் பார்த்தாக வேண்டும். ஸோ இது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆடிட்டரின் உதவி இல்லாமல் வருமான வரிப்படியும் தாக்கல் செய்ய முடியுமா என்பதை பற்றி பார்த்தோம். இந்த விவரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.